கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் டிசம்பர் பத்தாம் தேதி திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை அகில இந்திய வஊசி பேரவை அனைத்து வேளாளர் பேரவை சார்பில் அதன் நிர்வாகிகள் முன்னிலையில் மனுக்கள் கொடுக்கப்பட்டது இம்மனுவில் வேளாளர் மரபியல் பிரச்சினைக்கு ஏற்கனவே மனுக்கள் கொடுக்கப்பட்ட நிலையில் இன்று கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் மீண்டும் மனுக்கள் கொடுக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் ஏற்கனவே மத்திய அரசும் மாநில அரசும் வேளாளர்கள் பட்டியலில் சோழிய வேளாளர் சைவ வேளாளர் கார்காத்த வேளாளர் கொங்கு வேளாளர் போன்ற ஏழு பிரிவுகள் அடங்கியவைகள் ஒரே கலாச்சாரமாகவும் தொப்புள் கொடி உறவுகள் போல பழகி வருவதாகவும் இந்நிலையில் தேவேந்திர குல வேளாளர் என்ற பட்டத்தினை நாங்கள் கொடுக்க முடியாது பல மத்திய மற்றும் மாநில அரசுகளிடம் வலியுறுத்திய நிலையில் அரசு அது குறித்து அறிவிக்கும் நிலையில் அதற்கு முன்பாக ஒரு சில தேவேந்திர குலத்தினை சார்ந்த தலைவர்களான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஜான் பாண்டியன் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி ஆகியோர் எங்கள் அந்த ஏழு பிரிவுகளின் சமூகத்தினை தூண்டும் வகையிலும் ஜாதி பிரச்சனையை ஏற்படுத்தும் விதத்திலும் பேசி வருவதாகவும் இந்நிலையில் கடந்த டிசம்பர் ஆறாம் தேதி அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு ஒருவர் எங்களின் கவுண்டர் வன்னியர் முதலியார் ஆகிய சமூக பெண்கள் குறித்து தவறான கருத்துக்களை வலைதளத்தில் பேசி பரப்பியுள்ளார் ஜாதி பிரச்சனையை தூண்டும் இதுபோல துரோகிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டுமென்று மாவட்ட ஆட்சியரிடம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடமும் மனுக்கள் கொடுத்ததாகவும் தெரிவித்தனர் பேட்டியின் போது வஉசி பேரவை நிர்வாகிகளும் உடனிருந்தனர் ஒரே நேரத்தில் கரூர் கலெக்டர் மற்றும் எஸ்பி அலுவலகங்களில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் திரண்டதால் பரபரப்பாக காணப்பட்டது ஒரே மண்ணில் பிறந்து வாழ்ந்து வரும் மக்கள் ஒற்றுமையாக பிரிவினைகளின்றி வாழ வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக உள்ளது இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்